இல்ல கண்டிப்பா, அதாவது திமுகவை பொறுத்தவரையில உதட்டளவுல ஒண்ணு உள்ளத்தளவுல ஒண்ணு, அதாவது வந்து ரெட்டை வேடதாரி, அது அவங்க புரிஞ்சு வச்சிருக்காங்க கண்டிப்பா. ஏன்னா ஒரு முக்கியமான அளவுக்கு வந்து அந்த நிகழ்வுகள் அவர்களுக்கு வந்து ஒரு உரிமைகள் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக வந்து புரட்சி தலைவர் காலத்திலேருந்து அம்மா காலத்திலேருந்து அந்த நடைபெற காலத்தில் தான் எல்லா விதமான அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு, அதாவது ஒரு இஸ்லாமிய மக்கள் வந்து முதல்ல என்னென்னா ஒரு பாதுகாப்பு, அதே போல் கிறிஸ்துவ மக்களாக இருந்தாலும் பாதுகாப்பு. நீங்கள் ஒரு 1991 பாபர் மசூதி பிரச்சனை வந்தது, தமிழ்நாட்டில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் நம்ம போலீஸை கர்நாடகாவுக்கு அனுப்பணும், நம்ம போலீஸ் ஆந்திராவுக்கு அனுப்பணும் கலவரத்தை அடக்கிறதுக்கு, ஆனால் இங்கே அமைதி இருந்தது. அதே 96 திமுக ஆட்சி வந்தது, குண்டு வெடிப்பு ஏற்பட்டது, கிட்டத்தட்ட ஒரு ஆட்சி கலைச்சிருவாங்கன்ற அடிப்படையில் எல்லாரும் இஸ்லாமிய பெரியவர்களை கைது செஞ்சு தீவிரவாதின்ற போர்வை போற்றி அவங்கள அடக்குமுறையெல்லாம் ஏவி விட்டது, மசூதிக்குள்ளே வந்து மசூதிக்குள்ளே மரபு மீறி உள்ளே வந்து நுழைஞ்சுது, கைது பண்ணுது, 6 மணிக்கு மேலே இஸ்லாமிய வீடுகள் வந்து உள்ளே போகக்கூடாது அதெல்லாம் உள்ளே போய் சர்ச் பண்ணுது, அப்புறம் வந்து பல்வேறு வகையான அளவுக்கு அடக்குமுறைகள், அதுவும் குறிப்பாக திமுக ஆட்சியில் இஸ்லாமிய மக்கள் டிசம்பர் 6 வந்துட்டாலே ஆட்டோவில் போனால் கூட சரி கோஷம் தூக்கி பார்க்குற அளவுக்கு தான் அன்றைக்கி அந்த காவல் திறந்தது. ஆனால் 2001-2006 கிடையாது, 2011-2016 கிடையாது, 2016-2021 கிடையாது. ஸோ மக்கள் இஸ்லாமிய மக்கள் பொறுத்தவரில் கிறிஸ்துவ மக்கள் பொறுத்தவரில் உணர்ந்திருக்காங்க, அதாவது ஒரு பாதுகாப்புன்னு சொன்னால் அது அனைத்து இந்தியா என்ன அதோட முன்னேற்ற தான், அது ஒட்டுமொத்தமாக சிறுபான்மையின மக்களுடைய ஒரு பாதுகாவலாக தான் இருக்கிற ஒரு அரசுனா நம்முடைய அரசு அம்மாவுடைய அரசு தான். இஸ்லாமியர்களுக்கு எதிராக நிறைவேற்றப்பட்ட சட்டங்களுக்கு எல்லாம் ஆதரவு தெரிவிச்ச அதிமுகவுக்கு இஸ்லாமியருடைய வாக்கு ஒருபோதும் கிடைக்காதுன்னு ஒரு கருத்தை பதிவு பண்றாங்க, அதான் முஸ்லீம் கட்சியெல்லாம் இருக்கக்கூடிய அந்த கருத்தை நீங்க எப்படி பாக்கலாம்? நேற்றைக்கு கூட சரி இஸ்லாமிய அமைப்புகள் எஸ்டிபியெல்லாம் சந்திச்சிருக்காங்க இல்லையா, சந்திச்சிருக்காங்க இல்லையா, அப்ப அவங்க உணர்ந்துதானே இன்னைக்கு சந்திச்சிருக்காங்க. அதனால் யார் வந்து நண்பன் யார் எதிரின்னு இஸ்லாமிய மக்கள் தெரியும். அதனால் இப்போ இதை பொறுத்தவரையில் வந்து ஒரு திமுகவுடைய தூண்டுகோள்ன்ற அடிப்படையில் தான் சில பேருடைய வாய்ஸாக இருக்கு, அதாவது இஸ் மாஸ்டர் வாய்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அதை மாதிரி ரமணா சிரிக்கிறவர்கள் இஸ் மாஸ்டர் வாய்ஸ் அது மாதிரி அதெல்லாம் எடுபட போகிறது கிடையாது. அதனால் கண்டிப்பாக வந்து இஸ்லாமிய மக்களுடைய அந்த வாக்குகள் என்பது கிறிஸ்துவ மக்களுடைய வாக்குகள் என்பது சிறுபான்மையின மக்கள் வாக்குகள் என்பது கண்டிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக எங்களுடைய தலைமையிலான கூட்டணிக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கு என்ன வியூகத்தை இஸ்லாமிய மக்களுக்கு இல்லை சிறுபான்மை மக்களுக்கு? அது இப்போ உதாரணத்துக்கு ஏற்கனவே பல்வேறு வகையில் வந்து பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பாதுகாப்புன்றது முக்கியம், ஸோ அது உணர்ந்திருக்காங்க அண்ணா திமுக நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்றது. ஸோ முதல்ல வந்து வாழக்கூடிய ஒரு உரிமை ஒன்று இல்லையா, அந்த வாழக்கூடிய உரிமை தான் அடுத்தது செலுங்க, அந்த ரெண்டுமே பார்த்தா நாங்கள் தானே கொடுத்துருக்கோம். திமுக பார்த்தாலும் வந்து உதட்டில் தேனை தள்ளிட்டு போயிடுவாங்க அவ்வளோதான், புரியுதுங்களா, அதனால் வந்து ஒரு புரோஜனமும் கிடையாது, அது அவங்களுக்கு தெரியுது. இப்போ என்ன 2021 இப்போ தேர்தல் நடந்தது, தேனும் பாலும் ஆறும் ஓடும் தமிழ்நாட்டில், அப்படியே சிறுபான்மையின மக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து பெரிய ஏற்றம் வருவாங்க, அப்படி இஸ்லாமிய மக்கள்லாம் பெரிய அளவுக்கு ஏற்றம் வருவாங்க. இன்றைக்கி எல்லாமே ஏற்றம் ஆயிடுச்சா? இன்றைக்கி ஏற்றம் ஆயிடுச்சா? அந்த குடும்பம் தான் இன்றைக்கி ஏற்றம் ஆச்சு ஒழிய இன்றைக்கி எந்த ஒரு சிறுபான்மையின் மக்கள் வந்து அவங்க பொருளாதார ரீதியாக ஏற்றம் பெறுவதற்கு என்ன திட்டங்கள் கொண்டு வந்தாங்க, கல்வி ரீதியாக ஏற்றம் பெறுவதற்கு என்ன திட்டங்கள் கொண்டு வந்தாங்க, இல்லை வந்து சமூக ரீதியான ஏற்றம் பெறுவதற்கு என்ன திட்டம் கொண்டு வந்தாங்க, ஒன்றுமே இல்லை. அதனால் இன்றைக்கி அவர் கிட்ட இருக்கிற அந்த கட்சியை வச்சு இன்றைக்கி வந்து அந்த கருத்தை ஒரு பெரிய அளவுக்கு அச்சம் ஆகிப்போச்சு. இன்றைக்கி அந்த அச்சம் என்னென்னா இன்றைக்கி ஒரு அதாவது ஒரு சர்வாதிகாரியாக வந்து கூட்டணி கட்சிகளை வந்து அப்படியே தான் சொல்கிறது தான் கேட்கணும் அடிமைன்ற மாதிரி வச்சுருந்தாரு. இப்போ எல்லாம் தலை நிமிர ஆரம்பிச்சிட்டாங்க, கொடு கேட்குற சீட்டு கொடுக்குறியா இல்லையா, கேட்குற இடம் கொடுக்குறியா இல்லையா, இல்லைனா வந்து ஆளை விடு நான் போகிறேன், அப்போ ஆப்ஷன் எங்கிட்ட தான் வரணும். அதனால் வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து கட்சி முடிவு செய்யும், புரியுதுங்களா, அதாவது ரைட் டைமில் யார் யாரை சேர்க்கறது எப்படி வியூகங்கள் எல்லாமே கட்சி முடிவு செய்யும். அதாவது ஆடின காலம் பாடின சும்மா இருக்காது, டிபேட்டில் கலந்துக்கினவரு அவரை போய் சபாநாயகரை உட்கார வச்சா அவர் வாய் சும்மா இருக்கும், அவரு அவரை தான் பேசினிருப்பார், அவரை வந்து அமைச்சர் ஆக்கிட்டு இருந்தால் பிரச்சனை இல்லை அவரு. அதனால் அவரால் அப்படி முடியலப்போ டிபேட்டில் எப்படி பேசினாரா, அதே மாதிரி ஒரு சபாநாயகர்னு மரபு இருக்குது, அந்த மரபை வந்து காப்பாற்றணும். அந்த அப்படி தான் வந்து எங்கள் காலத்துலேயும் சரி
இப்போ வந்து உதாரணத்துக்கு அம்மா காலத்தில் நான் ஸ்பீக்கராக இருந்தேன், அந்த மரபெல்லாம் பின்பற்றப்பட்டது, எல்லாருக்குமே வந்து வாய்ப்பு கொடுத்தோம். இத்தனைக்கும் வந்து திமுக கூட பார்க்காம பார்த்தோன்னா கட்சி எல்லாமே வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அடிப்படையில் ஒரு நியாயமான அளவுக்கு அவங்க வந்து ஒரு தொகுதி பிரச்சனையோ இல்லை ஒரு மாநிலத்தினுடைய பிரச்சனையோ அவங்க முன் வச்சா அவங்களுக்கு எல்லா விதமான அளவுக்கு அவங்களுக்கு வந்து வேண்டிய அளவுக்கு வந்து பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தோம். ஆனால் இப்போ பேசுறதுக்கே வாய்ப்பு இல்லையே. சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் பேசுறாரு, மைக் ஆஃப் பண்ணுறாங்க. ஸோ எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயம் வந்து இன்னைக்கு ஸ்டாலினுக்கு இருக்கு இன்னைக்கு. ஏன்னா வந்து அந்த காவிரி துரோகம்லாம் போயிடும். இது திமுக பண்ண காவிரி துரோகம் வந்து மக்களுக்கு போயிடக்கூடாதான். மைக் ஆஃப் பண்ணிட்டா சீப்பு ஒழிச்சுட்டா கல்யாணம் நின்றுமா? தமிழ்நாட்டுக்கே தெரியும் 1900 ஒப்பந்தம் புதுப்பிக்காதது, அப்புறம் வந்து காவிரி நடுவர் மன்றம் வாங்காதது. எங்கள் தலைவர் தானே வாங்கி கொடுத்தாரு, பிடிச்ச தலைவர் காவிரி நடுவர் மன்றம் 205 டிஎம்சி தண்ணீர் கெசட்டில் வெளியிட்டுதாம்மா. அப்புறம் ஒழுங்காற்று குழு ஆணையம் இதெல்லாம் போட்டு அண்ணன் எடப்பாடி ஆட்சி காலத்தில் அவ்வளோ பெரிய ஒரு முயற்சி எடுத்து அம்மாவுடைய அரசு ஒரு காவிரி நீண்ட வரலாறு பார்த்தா அதுக்கு வந்து ஒரு அந்த உரிமை நிலநாட்டக்கூடிய அளவுக்கு எல்லா வித நடவடிக்கை எடுத்த ஒரு சொந்தம் கொண்டாடக்கூடிய கட்சினா அது அனைத்தையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மாவுடைய அரசு தான் மொழிய திமுக கிஞ்சித்தும் கிடையாது. இதே 72 வந்து அன்னைக்கு இது நடந்தது, இது விவசாயிகள் வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணாங்க அன்னைக்கு, அந்த இது கர்நாடக அரசு எதிர்த்து, அப்படி எதிர்த்து போகும்போது அப்படி போகக்கூடாது வழக்கை வாபஸ் வாங்கினா இல்லையான்னு சொல்லி விவசாயி மிரட்டினது யாரு? இதே திரும்ப கருணாநிதி தானே அன்றைக்கி வந்து அன்றைக்கி முதலமைச்சராக இருக்கும்போது அன்றைக்கி மிரட்டினார். அன்றைக்கி இதெல்லாம் தெரியும். இன்றைக்கி ஒரு 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 காங்கிரஸ் தலைமையிலான கர்நாடக அரசுன்னு போடுறதுக்கு வக்கு இல்லை, துப்பு இல்லை அந்த தீர்மானத்தில். அப்புறம் இடம் உங்களுக்கு வந்து இது அவ்வளோ தில்லு, ஒரு தில்லும் கிடையாது ஒரு வில்லும் கிடையாது. பாஜக கூட்டணியில் இருந்தபோது சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், NPR இதுக்கெல்லாம் ஆதரவு கொடுத்தது, இதெல்லாம் வந்து இஸ்லாமிய மக்கள் வந்து மறந்துடுவாங்க நினைக்கிறீங்க? இதெல்லாம் வந்து நேற்றைய தினம் வந்து இதே கேள்வியை அண்ணன் எடப்பாடி கேட்டீங்க, தெளிவாக பதில் சொல்றாரு, அவருடைய பதில் இது பொருந்தும்.